அண்மை செய்தியை பார்க்கலாம். தொடர் விடுமுறை காரணமாக தனியார் ஆம்னி பேருந்துகளின் கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. தொடர் விடுமுறை காரணமாக தனியார் ஆம்னி பேருந்துகளின் கட்டணம் 30% உயர்த்தப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை பெறுவதற்காக நமது செய்தியாளர் ஐயப்பன் இணைப்பில் இணைகிறார். ஐயப்பன், சொல்லுங்க, இந்த வாரம் வந்து தொடர் விடுமுறை, அதனால வந்து அதிக லாபம் பெறும் நோக்கில் ஆம்னி பேருந்துகளின் கட்டணம் வந்து உயர்த்தப்பட்டிருக்கிறது, அது குறித்த கூடுதல் விவரங்களை பகிருங்க. வணக்கம் ரம்யா. அதாவது தனியார் பேருந்துகளுடைய கட்டணமானது 30% உயர்ந்திருக்கிறது. தொடர் விடுமுறை காரணமாக, அதாவது இந்த தொடர் விடுமுறையை பயன்படுத்தி அதிக லாபம் பெறும் நோக்கில் தனியார் பேருந்து நிறுவனங்கள் இந்த 30% கட்டணத்தை உயர்த்தியிருக்கிறது. அதாவது நாளை சனிக்கிழமை, அதனை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை, அதற்கு அடுத்த நாள் சுதந்திர தினம் என தொடர்ச்சியாக 4 தினங்களுக்கு விடுமுறையானது இருக்கக்கூடிய சூழலில் சென்னையில் இருக்கக்கூடிய வெளியூரை சேர்ந்த அவர்கள் அவர்களினுடைய சொந்த ஊர்களுக்கு செல்ல இருக்கின்றனர். இதனை பயன்படுத்தி அதிக லாபம் பெறும் நோக்கில் 30% கட்டண உயர்வினை தனியார் பேருந்து நிறுவனங்கள் அறிவித்திருக்கிறது. அதன்படியே சென்னையிலிருந்து கன்னியாகுமரி செல்வதற்கு ஏசி பேருந்து கட்டணமானது 2500 ரூபாய்க்கும் சாதாரண பேருந்து கட்டணமானது 1400 ரூபாய்க்கும், அதனையடுத்து சென்னையிலிருந்து மதுரை செல்வதற்கு ஏசி பேருந்து கட்டணம் 1650 ரூபாய்க்கும் சாதாரண பேருந்து கட்டணமானது வெறும் 950 ரூபாய்க்கும், சென்னையிலிருந்து திருநெல்வேலி செல்வதற்கு ஏசி பேருந்து கட்டணமானது 2500 ரூபாய்க்கும் சாதாரண பேருந்து கட்டணமானது ரூபாய் 1400க்கும், சென்னையிலிருந்து கோவை செல்வதற்கு ஏசி பேருந்து கட்டணமானது 1750 ரூபாய்க்கும் சாதாரண பேருந்து கட்டணம் 1000 ரூபாய்க்கும், சென்னையிலிருந்து தேனி செல்வதற்கான ஏசி பேருந்து கட்டணமானது 1650 ரூபாய்க்கும் சாதாரண பேருந்து கட்டணமானது 950 ரூபாய்க்கும் தனியார் பேருந்து நிறுவனங்கள் அவர்களுடைய கட்டணத்தினை உயர்த்தியிருக்கிறார்கள். தனியார் பேருந்து கட்டண உயர்வு குறித்த தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ஐயப்பன்.